பேரளி நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. மக்களாட்சி இந்திய நிலப்பரப்பு அடிமை கிட்டு கிடக்கும் போது எங்களுடைய பெருமை மிக்க மதிப்பு மிக்க தாத்தாக்கள் செய்த எங்களுக்கு செய்த துரோகம். தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜரும் செய்த துரோகம். முகமது அலி ஜின்னா அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த நிலப்பரப்பில் விடுதலைக்காக போராடும் போது இவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருந்த ஒருத்தன் ஒரு போராட்டம் போறல்ல. ஆனால் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள். 1946 வர வேண்டிய விடுதலை 47 வரை தள்ளியதற்கு காரணம் ஜின்னா. லார்டு மவுண்ட் பட்டன் பிறவிட்ட போகும்போது ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணுங்க, பாகிஸ்தான் செப்பரேட் ஸ்டேட், பிறகுதான் மற்றதுன்ட்டான். ஒரு ஆண்டு அந்த பிரச்சனை ஓடுது. எங்கள் தாத்தங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? சின்ன எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான், யோசிச்சிருக்கணும்ல. அதே மாதிரி சின்ன என்ன யோசிக்கிறாரு, ஆங்கிலேயன் ஆட்சி காலத்திலேயே இஸ்லாமிய மக்களை அடிக்கிறான் ஒழிக்கிறான். ஒருவேளை சுதந்திரம் இவனிடத்தில் போனால் இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இங்கே வாழ்வது சாத்தியம் இல்லை. அவனுக்கு மூளையில் பொறிதட்டிச்சு. காந்தி என்ன பண்ணிப்படுறாரு, ரெண்டு மூணு பொதுக்கூட்டத்தில் சின்ன அப்படி வச்சுக்கிட்டு, இந்த நம்ம ஊடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா உட்கார்ந்துருக்காரான்ட்டு அப்படி பார்க்குறாரு. நம்ம என்ன சிறுபான்மை மக்கள் எல்லாரையும் மாதிரி தானே நம்ம நாட்டின் விடுதலைக்கு போராடுறோம், இந்த சிறுபான்மைன்னு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறான் இந்த பரதேசி போய் எதுக்கு பண்ணுறான், அதில் வர யோசிச்சிடுறாரு. சரி, இவனோட நீ சேர்ந்து வாழ முடியாது, டைவர்ஸ் தான். அந்த முடிவுக்கு வந்து நோ செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான், அவனோட நீங்கள் பேச முடியாது. பெரிய ஸ்காலர், உயர்ந்த ஒல்லியான உருவம், ஆள் தான் நொஞ்ச மாதிரி இருப்பான், பெரிய வீரன். பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விட்டுத்தான் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க முடிந்தது. எங்கள் தாத்தங்க ரெண்டு பேரும் செஞ்ச என்னது என்ன ஏமாற்றான், ஒருத்தன் பெருங்கொடுமையான காந்தி பக்தன் நேரு பக்தன், ஒருத்தர் சுபாஷ் சந்திர பக்தர் பக்தன். இதில் இந்தியா அவர் நேஷன் இப்படியே இருந்து சின்ன கேட்கும்போது என் தாத்தங்க ரெண்டு பேரும் தனித்தமிழ் நாடு என்று கேட்டிருந்தால் லார்டு மவுண்ட்பேட்டன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு நான் போகிறேன், இந்தியா ஒன்றா இருந்தானா மண்ணாக இருந்தா இருந்தேன், உனக்கு தமிழ்நாடு இருந்தா, உனக்கு கேரளா வந்தா, உனக்கு ஆந்திரா வந்து பிரித்து கழித்து போட்டு போயிட்டே இருந்திருப்பான். எங்காளுக இந்தியா நம்ம நாடு இப்படி பேசி விட்டுவிட்டு பேரங்களை பூரா அங்கே பேர் கத்திரி கிடக்கும் போது நெஞ்சு தண்ணி வலிக்க, காவிரியில் தண்ணி. நாங்கள் வரலாறு படிக்கும்போது கங்கை கொண்டோம் கடாரம் வென்றோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமா? உனக்கு புரியுதா? ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருப்பாரு? இப்போ விடு, தாத்தாக்களை விடு, அவனை விடு. தாத்தா காலத்தில் இந்த பேரை இருந்தாலும் அந்த அரசியலை தான் பேசியிருப்பேன். இப்போ எனக்கு இந்த அரசியல் கையளிக்கப்பட்டுருச்சு, ஆனால் எந்த சமரசமும் என் வாழ்நாளில் கிடையாது. இப்போ பல்லாயிரக்கணக்கில் குடியிருக்கீங்களே, நீங்கள் எல்லோரும் போயிருங்களேன், நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். ஒருத்தன் மேல என்ன வச்சுக்க, திரும்பி இந்த பதாகையை பார்த்து பேசிட்டு மீட்டும் மீட்டும் ஐடியா இருக்கு. ஏன்னா எங்க தாத்தா பட்டுக்கொட்டை பாடுகிறான், காலம் அறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் நிறுத்தாது, அது கூடையை போட்டு கவுத்தி போட்டாலும் கணக்காய் கும்பிடான்ட்டான். நீ வா வராம போ, ஆனால் என் பிறவி கடன்
நான் போராடி செய்வது நீ எழுந்திரு, எழுந்திருக்காம போ, ஆனால் நான் கூவிடுவேன். எந்திரிக்கிறது ஓ விருப்பம், எந்திரிக்காம படுத்து கிடக்கிறது ஓ விருப்பம். இங்க எவரையும் நம்பி நாம் தமிழர் கட்சி இல்லை. நான் குட்டையில குளத்துல தூண்டில் வீசல, வலை வீசல, கடல்ல பெருங்கடல தமிழ் தேசிய இனம் என்ற பெரும் இனத்தில் நான் இயக்கத்தை கட்டி போயிட்டு இருக்கேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன். கண்ணதாசன்ட்ட காதல், உலகத்தின் கடைசி பெண்ணையடா காதலிச்சிட்ட, அய கைவிட்டான்னு அழுதுகிட்டு இருக்க போடா. நான் என்ன கடைசி தமிழனை நம்பியா கட்சி வச்சுருக்கேன், கட்சி வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். எட்டாம் படிக்கும்போது ஒருத்தன் பார்த்தேங்கிறான், அவன் இன்றைக்கி வந்து வழக்குக்கு எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு போகிறான். இல்லையா வாகாப்ப அண்ணே, நான் எனக்கு எட்டாம் படிக்கும்போது என்னை வாழ்த்துனீங்கன்னு நான் எனக்கு உங்களோட படம் எடுத்துக்கிட்டேன். எப்படி எங்கள் ஐயா பாப்பா அம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னு அவர்கிட்ட வேலை செய்கிறேன். நம்ம கட்சியில் தான் வளர்க்குறீங்க சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா அப்படின்னு. பெரும்பொறுப்பும் கடமையும் கையளிப்பட்டிருக்கு. இப்போ எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கேன்னு வச்சுக்க, நீ முதல்ல உன்னை முடிவு பண்ணிக்கணும். என் உடன் பிறந்தவன், நீ அடிமை, உனக்கு ஒன்றும் இல்லை. அதை முடிவு பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இல்லைண்ணே என்னென்ன நமக்கு வரணும், எங்கே நான் அடிமையாக இருக்கணும். ஏய், உனக்கு என்ன தெரியுது? ஒரு புது படம் வரணும், பண்டிகைனா என்ன? காலையில் குளிக்கணும், பணியாரம் சாப்பிடணும், சரக்கு அடிக்கணும், புதுசாக படம். பிழைப்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. நாம் வாழ்வதில் பிழைத்து கொண்டிருக்கோம். வாழ்றதுனா செம்மாந்து வாழ்வது, வறுமையிலும் செழுமையாக வாழ்வது, அந்த வாழ்க்கை முறை வேறு. நம்ம மாநிலத்து நம்ம நிலத்து பரப்புக்கென்று எந்த உரிமையும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். கல்வி உரிமை இல்லை, மருத்துவ உரிமை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தொடக்கத்தில் மாநில உரிமையை முன்வைத்தவர்கள் தான், மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி இதெல்லாம் முன்வைத்தது இவர்கள் தான். இப்போது குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? இல்லை. தண்ணி குடிக்கிற அது தண்ணியா? இல்லை, சத்தியமாக இல்லை, உண்மையிலே இல்லை. ஏன் மூணு வயசு பிள்ளைக்கு புற்று வருது? ஏன் இதுவரை இல்லாத எல்லாருக்கும் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு மார்பு புற்றுநோய், புற்றுநோய்ங்கிறது பெரும் எண்ணிக்கையில் பெருகுது. உன் உணவு நஞ்சாயிடுச்சு. நீ உண்கிற உணவு ஏன் நஞ்சானது? மரபணு மாற்றிட்டான். ஒரு கிலோ கத்தரிக்காய் வாங்க போனீங்கன்னா பத்து கத்தரிக்காய் இருக்கிற இடத்துல ஒரே கத்தரிக்காய் ஒரு கிலோ. அந்த கத்தரி விதை எடுத்து அதுக்குள்ள மரபணுவை மாற்றி மொக்க மொக்கையாக பிதிக்கிட்டான். மிளகாய் இவ்வளோ தண்டி தானே பார்த்த? இந்த தண்டி மிளகாய் பச்சி போடும்போது பார், கடையில் மிளகாய் பச்சி இவ்வளோ ஒரு பெருசாக சுரக்காய் மாதிரி வச்சாத்துட்ருப்பான். சுரக்காய்ங்கிறது இப்படி கழுத்து சின்னது, அப்புறம் இடுப்பெருசு இப்படி இருக்கும். இப்போ பதநீர் கல்லெலாம் இறக்கும்போது இது கழுத்தில் போட்டு இது குடுவையாக வச்சு நம்ம முன்னோர்கள் தேன் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துனது இருக்குது. இன்றைக்கி சுரக்காய் அப்படி கிடையாது, நீட்டமாக அம்மி குலைக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா மரபணி சேஞ்சு, மரபணு மாற்றம். புடலங்கா இப்படி தொங்கும். இப்போ குட்டை 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 குட்டையாக அந்த இவ்வளோ இவ்வளோ விவசாய அடிக்க வச்சுருக்கான். புடலங்கா புடலை தான், காய் கிடையாது அது. நாங்கள் நீளமாகணும் பந்தலில் புடலங்கா வரும்போது இங்கே ஒரு கல்லை கட்டி விடுவோம், அவர் தர வரைக்கும் பெருசாக போவார். இப்போலாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் மரபணு மாற்றிச்சு. தக்காளி முன்பு கீழே போட்டால் வெடிக்கும், இப்போ கீழே போட்டால் குதிக்கும். தக்காளியின் விதைக்குள்ள தவளையின் கொழுப்பை அவன் உள்ளே தெளித்துட்டான். ஆப்பின்னா ரெண்டு நாள் மூணு நாள் கெட்டுரும், ஆறு மாதம்னாலும் இருக்கும். ஏன்னா மேலே வேக்சினின் தடவி மெழுக தடவி கொடுத்துட்டான். இப்போ இதை உணவாக நீ உண்ற, உண்ணுக்கிட்டே வரும்போது உன்னுடைய மரபணுவை மாற்ற வேண்டியதில்லை, நீரும் உணவும் உள்ளே போய் மரபணுவை மாற்றிடுது. மரபணுவை மாற்றுறதுனால குழந்தை பிறக்கிற திறன் குறைஞ்சிருது. அன்றைக்கி இரண்டு குழந்தைக்கு மேலே குழந்தை பிறகு ஆற்றலை அதிகமாக வச்சுருந்தா கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு. ஐயா ஐயா ரெண்டுக்கு மேலே வேணாம், ரெண்டுக்கு மேலே வேணாம், ரெண்டுக்கு மேலேன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், இப்படி ஒரு முக்கோணம் போட்டிருந்தான். வீடு வீடு எழுதி வச்சிருப்பான், மாநகராட்சி கட்டணங்கள் எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் பேருந்துள்ளாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு இதற்கு இன்னொருவர். எல்டிடி இருந்த சீமானுக்கு கோடி கோடியா பணம், லட்ச லட்சமா பணம். எனக்கெல்லாம் ஒரு சொன்னா 1500 கோடி கொடுத்து விட்டாராம்ல, எண்ணி கொடுக்கும்போது எட்டி பார்த்த மாதிரியே பேசுவான். ஏன்டா ஒரு போட்டோ ஒரு பாடத்தை கொடுத்து விடலடா பயந்துக்கிட்டு, கோடி கோடியா காசம். என் அண்ணன் கொட்டி கொடுத்தானடா கோடிகள் இல்லடா, அவன் சுமந்து வந்த கொள்கைகளை அவன் அள்ளி கொடுத்தான், லட்சங்களை அல்ல அவன் சுமந்து நின்ற லட்சியங்களை.
அவன் தம்பி எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொட்டி கொட்டி கொடுக்கிறேன் கொள்கைகளை, அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் லட்சியங்களை. என்ன பெரிய லட்சம், என்ன பெரிய லட்சம்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தான் எங்களுக்கு. தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையே மண்ணாகும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்ப நீ நம் பிள்ளைகள் வாழ்வதற்கு பாதுகாப்பான பூமியாக இதை மாற்றணும். எல்லா நாடுகளிலிருந்தும் மாணவ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் வந்து கல்வி இருக்கிற நிலையை நான் உருவாக்குவேன். கல்வி தரத்தை உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியாவை முந்தி கொண்டு போவேன். ஏன், எனக்கு கனவு இருக்குது. என் நாடு, என் நிலம், என் மக்கள். என் நாடு என் மக்கள்கிட்ட நான் நடக்கிறவன் இல்லை, நடத்துறவன். புரிய நினைக்கிறேன் உனக்கு. நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்குத்தான் எவனும் போட்டி இல்லை. எவனும் கிடையாது, சோலோ ஹீரோ. அப்படியே நின்றுக்கிறேன். நீங்க பத்து பேரை ஒத்தாலு குறி வைக்கிறீங்க, நான் ஒத்தாலும் உங்க பத்து பேர் குறி வைக்கிறேன். புரியுதா, புரியுதா? நீங்க என்னை அடிக்கி தான் கூட்டம் கூட்டுறீங்க, நான் ஒரு ஆளாக தான் நிற்பேன். ஒருபோதும் கிடையாது ராஜா. தலைகளாக மாற்றி விட்டுருவேன் உங்கள் அண்ணன். இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. நாம் தமிழர் ஆட்சி மலரணும், மாநில உரிமை பெறணும். கேரளா, கேரளா மருத்துவ கழிவு குப்பையை இங்கே கொட்டுது, மலையை வெட்டி அங்கே கொண்டு போகுது. கேட்டான் பாருங்க, அதை நான் தான் கேட்டேன். அவன் மண்ணில் மலை இருக்குது, ஏன் வெட்டலை? வெட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், நமக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான். அப்ப தகப்பன் இல்லாத வீடு தட்டுக்கட்டு நிற்கும், தலைவன் இல்லாத நாடு அதுபோல தட்டுக்கட்டு நிற்கும். தாங்க, நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள். வறுமை பார்த்து, ஏழ்மை பார்த்து, பசி பார்த்து, பட்டினி பார்த்து, நீங்கள் நடக்கும்போது பறந்த புழுதிக்காற்றை சுவாசித்து, நீங்கள் உழைத்து களைத்து வரும்போது உங்கள் உடலில் வெட்டிய வேர்வையை முகந்து அதில் வளர்ந்து வாழ்ந்த பிள்ளைகள். அதனால் ஒரே டவுசரு சீருட, அதை துவைச்ச காய வைக்கணும், நேரம் ஆயிருந்தா அம்மா கூழுக்குன்னும்போது எரியிற அடுப்பில் இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் நான் புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், தங்கச்சி நீம்பிடுறான்னு தங்கச்சி பிடிச்சி பரட்டி 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 அரை ஈரத்தோடு மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன மகன் தான் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த அண்ணன் சீமான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னமோ அவ என்ன சொல்ல தெரியுமா, கட்ஸு போடுறாரு, காஸ்ட்லி தவிர பிராண்டட் ஷர்ட் போடுறாரு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு அம்மனம்மாவோட டடா அயோக்கிய போல. அவன் என்ன சொல்ல வரான் தெரியுங்களா, இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவன்னாமுங்க, ஒரு கபாலை சைக்கிள், ஒரு கிழிஞ்ச ஜிப்பா, தாடி, அப்படி சொல்லா பையி, ஒரு ரப்பர் செருப்பு போயிட்டு, ஒரு கண்ணாடி, ஆ திரிச்சுறேன். இதெல்லாம் முன்னாடி, அதெல்லாம் முன்னாடி. கனடாவுக்கு பேச போகும்போது ஜீன்ஸு பேண்ட்டு, சேகுவாரா டிஷர்ட்டு, அப்போ அதானே நம்ம தான் அதை கொண்டு வரோம், அதை போட்டு அப்படி பேசிடணும்ட்டு. அங்கேருந்து என்ன உடை போட போகிறான்னு, அண்ணே ஆள் ஜீன்ஸு போட்டு சேகுவாரா டிஷர்ட்டும் போட போகிறது. சரி எடுறா, முதல்ல அது எடுறா அண்ணே, பூரா டிஷர்ட்டு ஜென்ஸ் இதை தானே கொண்டு வந்திருக்காரு. அடப்போ அப்புறம் கடைக்கு வாங்கினேன். என்னண்ணே துணி எடுக்க போகணும், எதுக்கு எனக்கு தான் இவ்வளோ துணி இருக்கேன், வாங்க. அங்கே போய் பேண்ட்டு பெல்ட்டு சட்டை, இந்த ஃபார்மல் இந்த போட்டு இந்த மாதிரி சட்டை ஷூ எல்லாம் வாங்கி டைல எதுக்கிடான்னு, இதோடு போட்டு பேசக்கூடாதான். யார் சொன்னது? உங்கள் அண்ணே தான். அப்போ என்ன பண்ணுமா, தமிழ் தேசிய இனத்திற்கு அரசியல் செய்யணுமா, ஆனால் ஐரோப்பியன் மாதிரி அதை செய்யணுமா? அப்படின்னா இந்த ட்ரெஸ் கோடில் தான் நீ பேசணுமாம். சரி எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், இந்த டையை மட்டும் வேணாம், அதை கட்டாத சைக்காது, சரி அதை வேணால் விடுவோம், சரி வா இப்படி பேசு. அப்படி தான் பேசியிருக்கேன் அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி தான் பேசியிருக்கேன் அதில். அதனால் இப்போவும் பாருங்கள் அப்படி தான் இருப்பேன். ஏனுங்க இல்லை, அடிமை தமிழ் தேசியத்திற்கு விடுதலைக்கு போராடுறேன், ஆனால் ஐரோப்பியன் மாதிரி போராடுவேன்.
அதுக்காக உங்கள் தலைவர் எங்கள் தமிழருங்கிறார் வேட்டி செட்டு கட்டி சண்டை போடலன்னு சொல்லக்கூடாது. உழுகும்போது பெண் செட்டு போட்டு உழுக முடியாது, வேட்டி கட்டி மடிச்சு கட்டிட்டு தான் உழுக முடியும். அந்தந்த தேவைக்கு ஏற்ப செருப்போட்டு நடக்க முடியல, மிதிச்சுக்கிறான், இப்படி நடக்க வேண்டியது இருக்குது, இப்படி நடந்து போகும்போது மிதிச்சுக்கிறான் பின்னாடி. அப்போ வேட்டி கட்டி போனால் வேட்டி எங்கே இருக்கும்? அதனால தான் இதுகளை மாட்டிக்கிறது, இதை மாட்டி ஒரு கட்சி குட்சிகளை போட்டு திரியறது காரணம் இதுதான். ஐயோ எங்கிற அந்த கொடுமை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்படி சொல்லி சொல்லித்தான் ரெண்டு பேரும் சுற்றி தெரியாதுங்க. நீ வேற எனக்கு எனக்கு இது இல்லை பயம், இன்னும் எத்தனை பேர் வருவாங்களோ. அது எந்த சந்தில் எந்த சந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலடா, என்ன வருவாருன்னு தெரியலண்ணா. எதா இருந்தாலும் பார்ப்போம், பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம். தனியாளை பார்த்தா இன்னைக்கு பல லட்சம் பேர் இருக்கான், இதுவும் பார்ப்போம் இன்னும் பார்ப்போம். என் பங்காளி சொல்லுவார்ல, இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் எவ்வளோ இருக்குல்ல. என் பங்காளி வடிவேல் எவ்வளவோ பார்த்துட்டான், இதை பார்க்க மாட்டோமா? எப்படி ராத்திரி ஆனால் எனக்கு அடிச்சிருவாரு செல்லாம். ஒரு உங்களுக்கு தெரியுமா, ராத்திரியில் நான் அலைபேசியில் போயிட்டுருக்கேன், சொல்லி சொல்லிக்கிட்டு அப்படி இல்லடி, அப்படி இல்லடி, ஐயய்யா அப்படி இல்லடி செல்லாம். என் மாமியார் இந்த அறையில் படுத்துருக்காங்க, நாங்கள் வேறு அறையில். நான் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, பிறகு யாரோடவோ ராத்திரியில் செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு. காலையில் என் பொண்டாட்டி போய் பற்றி வைக்கணும்ல, ராத்திரியில் பார்க்குறேன் யாரோடவோ எந்த முண்டைச்சிரிக்கையோடவோ செல்லக்குட்டி செல்லக்குட்டி செல்லக்குட்டி. என் பொண்டாட்டி ஏமா அன்னை வடிவேலோட பேசியிருப்பாருமா, வடிவேலும் அதுவும் அப்படியா பேசிப்பாங்க, அவங்க அப்படி தான் பேசிப்பாங்க. இப்போமாங்கிட்டு ஆ இது என்ன குத்து, அது ரொம்ப நாள் குத்து. முத முதலாக செல்லம்னு சினிமாவில் செல்லம், ஐயோ அது நான் சொன்னது தான். யாரை வடிவேலை பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இயக்கும்போது செல்லம் வடி இங்கே வந்து நீண்டி போடி வாங்கிட்டு தான் பேசிப்போம், சரி செல்லம் அங்கேருந்து வரநாடி இப்படி. அது அப்படியே பரவிடுச்சு. அது பரவும்போது அதை இந்த கிள்ளி படத்தில் பிரகாஷ்ராஜ் நம்ம சகோதரர் எடுத்து வச்சுட்டாரு செல்லம், அது நான் போட்டது அந்த பிட்டு என் பிட்டு தான். இது மாதிரி இதில் என்ன ஆழ்ந்து கவனிக்கணும்னா, மனதெல்லாம் வலி இருக்கிறதுனால அது சிரித்து மறித்து போய்கிட்டு இருக்கோம். சிரிப்பு ஒரு மகத்தான மருந்து, ஆனால் விட்டுட்டு போகிறதா இல்லை. சிரிக்க சிரிக்க பேசுவோம், ஆளுக சின்ன ஆளுக, ஆனால் சீரியஸாக வேலை செய்வோம், அதான் நல்லா காட்சிக்கணும், புரியுதா? ஆமாம், நீனு என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குற, நான் போயிடுவேனா பின்னடைஞ்சிடுவேனா கை கட்டிடுவேனா சமரசம் பண்ணிடுவான்னு. இன்றைக்கும் சொல்கிறேன், 40 உயிரையும் தனித்து போடுவேன்.